எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்னைக்குள்ள வீடியோ, ரிக்வஸ்டட் வீடியோ. கேட்டிருந்தாங்க 300 ரூபீஸுக்கு வந்து பிகினர் மேக்கப் கிட்டு வந்து கேட்டிருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்து தேடி தேடி ப்ராடக்ட்டை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ உள்ள பட்ஜெட்டில் நமக்கு வந்து 300 ரூபீஸுக்கு மொத்தமாக உள்ள மேக்கப்புக்குள்ள ப்ராடக்டை கொஞ்சம் ஓரளவாக தரமாக இருக்கணும், ஓகேவா? அதாவது ஏதோ வாங்கி வச்சோம், ஒரு 10 ரூபி 20 ரூபி அப்படின்னு வாங்கி வச்சு அது ஸ்கின்னுக்கு கேடாகிறத விட கொஞ்சம் பெட்டரான ப்ராடக்ட் வாங்கினா நம்மளோட ஸ்கின்னு டேமேஜ் ஆகாது. அதுக்கேற்றபடி நான் வந்து ப்ராடக்டை அப்படி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டே வந்து ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். மேக்கப்புன்னு சொல்கிறது நம்மளோட ஸ்கின்னில் ஒரு நல்ல ஒரு தோற்றத்தை கொடுத்து ஒரு பார்க்குறதுக்கு இன்னும் அதிகமாக அழகாக வந்து நம்மளை காட்டும். நம்மளோட ஸ்கின்னை வந்து க்ளோயிங்கான பியூட்டிஃபுல்லான ஸ்கின்னாக காட்டும். பொதுவாக வந்து இப்போ வந்து லேடிஸுக்கு ஒரு காஜல் அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அவங்களோட கண்ணோட அழகே வந்து தனியாக மாறிடும். ஐப்ரோ ஃபில் பண்ணுறது, லிப்ஸ்டிக் போடுற நேரம் இன்னும் வந்து ஃபேஸ் வந்து பிரைட்டாக தெரியும், ஓகேவா? அது மாதிரி நம்ம மேக்கப்பை வந்து செஞ்சு நம்மளை வந்து கொஞ்சம் கூட அழகாக வந்து காட்டிப்போம். இதுக்காக நம்ம வந்து மேக்கப் யூஸ் பண்ணுறோம். மேக்கப் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்கின்னுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து நம்மளோட அவுட்லுக்கிங்கை ரொம்ப அழகாக காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் மேக்கப் ப்ராடக்ட்ஸு. எப்போது நீங்கள் மேக்கப் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணினாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னை நல்லபடியாக வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் அதாவது ஃபேஸ் வாஷ் எல்லாம் வச்சு நல்லபடியாக க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு எப்போதுமே ஒரு பேஸாக, ஒரு லேயராக ஏதாவது ஒரு க்ரீமாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்கலாம். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தேவை. மெயினாக நீங்கள் இப்போ வந்து ஒரு க்ரீம் அப்ளை பண்ணிக்கிட்டு போகிறதா இருந்துச்சுன்னா, அதாவது லைட்டாக ஒரு க்ரீமும் ஒரு காம்பாக்டும் அப்படி போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி லாக்டோ கேலமைன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நிவ்யாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதில் வந்து SPF இல்லை, கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். சன்லைட் உங்களோட ஸ்கின்னில் பட்டுச்சுன்னா ஸ்கின் வந்து டார்க் ஆகிடும், ஓகேவா? ஏன்னா நிவ்யாவில் SPF இல்லை. இதில் ஆனால் SPF கொடுக்கல, இருந்தாலும் இது ஆயிலியாக சிப் சிப்பாக ஒட்டிக்காது, ஓகேவா? எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் ஆயிலியாக அது கொஞ்சம் க்ரீஸ் ஆகுறது மாதிரி, சிப் சிப்பாக ஒட்டுறது மாதிரி இருந்துச்சுன்னா வெயிலில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏற்கனவே டேன் ஆகுறத விட டபுள் மடங்கு டேன் ஆகிடும். ஆனால் மெயினாக வந்து ஒரு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் அவ்வளோ சீக்கிரம் வந்து டேன் ஆகாது. இருந்தாலும் சன்ஸ்கிரீன் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டைரெக்டாக வந்து வெயிலில் போய் நிற்காதீங்க. சன்லைட்டில் கண்டிப்பாக கொஞ்ச நேரம் தான் தாக்கு பிடிக்கும், அதுக்கு பிறகு டேன் ஆகிடும். திரும்பவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்கும். சன்ஸ்கிரீன் வந்து பட்ஜெட்டுக்கு 300 ரூபீஸுக்கு மொத்த கிட்டும் வரணும்ல எல்லா ப்ராடக்ட்டும். அதனால நான் வந்து சன்ஸ்கிரீன் இதில் இன்க்ளூட் பண்ணலை. இந்த லாக்டோ கேலமேன்னா ரொம்ப சீப்பான ரேட்டில், இது 75 ரூபீஸுக்குள்ள ப்ராடக்ட்டு, ஆஃபரில் ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் வந்து இதில் எடுத்துருக்கிறது ஆஃபரை வந்து கால்குலேட் பண்ணி தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன். இல்லைன்னா வந்து ப்ராடக்ட்டு அதே ப்ரைஸில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பட்ஜெட்டில் நிற்காது. அதனால் ஆஃபருக்கு வர ரேட்டையும் சேர்த்து ஒரு சின்ன ஒரு கால்குலேஷனில் ப்ராடக்ட்டை வந்து ஷோ பண்ணுறேன். ஆனால் ஸ்கின்னுக்கு கெடுதல் இல்லாத ப்ராடக்ட்டை தான் நான் வந்து காட்டுறேன், ஓகேவா? இல்லை நீங்கள் வந்து ஸ்கின்னுக்கு ஒரு அலவரா ஜெல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அலவரா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆயுஷ் அப்படின்னு சொல்கிற பிராண்டோட அலவரா ஜெல். நான் இதோட ரிவ்யூ நான் கொடுத்துருக்குறேன், அந்த வீடியோட லிங்க் நான் கொடுக்குறேன், பாருங்கள். ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கின் கேருக்குன்னு உள்ள விஷயத்தில் சூப்பராக நல்லபடியாக ஒரு கூலிங் எஃபெக்டை கொடுத்து நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குது, நல்லா இருக்குது. இது மட்டும் இல்லை, அதுவும் இல்லை நிவ்யாவில் உள்ள மாய்ஸ்சரைசர் ரொம்ப ஸ்மால் டப்பா வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர் சூப்பராக இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ரெண்டு விதமான மாய்ஸ்சரைசர் இருக்குது, ஒன்று வந்து ஜெல் டைப்பாக இருக்குது, இன்னொன்று லைட் வெயிட்டாக வருது. இந்த ரெண்டு மாய்ஸ்சரைசருமே பெஸ்ட்டு தான், டே டைமில் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும் வெயிலில் போனீங்க அப்படின்னா, அந்த மாய்ஸ்சரைசர் கூட பேஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே உங்களோட ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து டெக்ஸ்சர் நல்லதாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண விருப்பம் இல்லாதவங்க இது மாதிரி பிபி க்ரீம் யூஸ் பண்ணலாம். பியூட்டி போம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பிபி க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணுறத விட டெய்லி யூஸுக்கு இந்த மாதிரி பிபி க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்கின்னில் டார்க் ஸ்பாட் எதுவுமே இல்லை, ஸ்கின்னு கிளியராக இருக்குது அப்படின்னா நீங்கள் பிபி க்ரீமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது வரைக்கும் ரிவ்யூ செஞ்ச பிபி க்ரீமில் எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சது இதுதான். ஓகேவா, உங்களுக்கு தெரியும் நான் என்னதெல்லாம் வந்து ரிவிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு. இந்த பிபி க்ரீம் தான் பரவாயில்லாமல் இருக்குது, நல்லாயிருக்கு. ஓகேவா, அதெல்லாம் கம்பேர் பண்ணுற நேரம் இது பெஸ்ட்டு, அஃபோர்டபுள் ரேஞ்சும் கூட. இல்லை உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணணும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எலைட்டியோட ஃபவுண்டேஷன் இருக்குது. இது 100 ருபீஸ் தான் ப்ரைஸு, ஆனால் ஆஃபரில் ரொம்ப கம்மியாக உங்களுக்கு கிடைக்கும், ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். டெய்லி யூஸுக்கு இது ஓகே. இல்லை உங்களுக்கு வந்து இதை விட கம்மியான ப்ரைஸில் இது வந்து 75 ருபீஸ், ஆனால் ஆஃபரில் அதை விட கம்மியாக கிடைக்கும். ப்ளூ ஹெவனோட ஃபவுண்டேஷன் இது, பிபி க்ரீமை விட அதிகமான நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கும், ஸ்கின்னில் வந்து ஒரு க்ளோயிங்கான நல்ல ஒரு ஃபினிஷிங்கை கொடுக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஃபவுண்டேஷன் நிறைய நேரம் ஸ்கின்னில் அந்த க்ளோயிங் எஃபெக்டோட சூப்பராக ஸ்கின்னை காட்டும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேக்கப்பெல்லாம் நம்ம வந்து முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா காம்பேக்ட் கண்டிப்பாக நமக்கு வேணும், இல்லை லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ நார்மலாக உள்ள டால்கம் பவுடரே போதும் அப்படின்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். டால்கம் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மீடியம் ஸ்கின்லேருந்து டார்க் ஸ்கின் டைப்பாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த டால்கம் பவுடர் வந்து கொஞ்சம் எல்லோ டோனில் இருக்கிறது மாதிரி பார்த்துக்குங்க. ஃபேர் ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒயிட்டு காஸ்ட் மாதிரி அப்படி தெரிகிறது மாதிரி உள்ள பவுடர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் ஸ்கின் டோனுக்கு அது வந்து நல்லா இருக்கும். ஆனால் பொதுவாக எல்லோ டோன் அந்த சாண்டல் கலர் அந்த டோனில் வர காம்பாக்டாக இருந்தாலும் சரி பவுடராக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே நல்லா இருக்கும். ஆனால் ரொம்ப அதிகமான எல்லோ டோன் இருந்தால் நல்லா இருக்காது. நான் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஒரு லூஸ் பவுடர் எடுத்துருக்கிறேன். இது வந்து ப்ளூ ஹெவன் அப்படின்னு சொல்கிற பிராண்டோட ப்ராடக்ட்டு. இதோட ப்ரைஸு 125 ருபீஸ், ஆஃபரில் உங்களுக்கு 100 ருபீஸுக்கு கம்மியாக ஒரு 80 ருபீஸுக்கே வாங்குறது மாதிரி இருக்கும். பெஸ்ட்டான ஒரு பவுடர். ஓகேவா, இது வந்து இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ நான் கொடுத்துருக்குறேன். இந்த அப்ளிகேட்டர் ஆனால் வந்து ஒரு ஒர்த்து இல்லை, ரொம்ப ஹார்டாக இருக்கும். இதில் வந்து ஹோல் ஹோலாக கொடுத்துருப்பாங்க. இதில் உள்ள ஸ்மெல் வந்து ரொம்ப ஹெவியான நல்ல ஸ்மெல், ரொம்ப பியூட்டிஃபுல்லான அழகான ஒரு ஸ்மெல்லு. இந்த ஹோலில் வந்து பவுடர் வரும், இதில் தட்டி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஸ்பாஞ்ச் அப்ளிகேட்டரில் இது மாதிரி தட்டி எடுத்து கூட அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பவுடர். இது கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய நாள் வரும். பாருங்கள் இவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, நிறைய நாள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டு சீப் அண்ட் பெஸ்ட். ஓகேவா, சூப்பராக இருக்கும். ஃபேஸில் எல்லா மேக்கப்பும் ஃபினிஷ் பண்ணினதுக்கப்புறமா கண்டிப்பாக உங்களோட ஐப்ரோ ஃபில் பண்ணணும். ஓகேவா, இப்போ வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணினாலும் சரி இல்லை பிபி க்ரீம் யூஸ் பண்ணினாலும் சரி உங்களுக்கு ஐப்ரோ ஹேர் இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஏதாவது சின்ன சின்ன கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் ஃபில் பண்ணி நல்லபடியாக ஃபினிஷ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லதாக தெரியும். அஃபோர்டபுள் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நார்மலாக உள்ள ஐப்ரோ பென்சில் 10 ருபீஸுக்கு உங்களுக்கு கிடைக்கும், லோக்கல் ஷாப்பில் கிடைக்கும். அது மாதிரி நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் அந்த ப்ராடக்ட்டை நான் இன்க்ளூட் பண்ணலை, ஆனால் வந்து அந்த ப்ராடக்ட்டை நான் வந்து யூஸ் பண்ணின நேரம் என்னோட ரியலான ஐப்ரோவில் இருந்த க்ரோத் வந்து தடை ஆகுது. அதாவது திக்கான ஹேர் இருந்தது மாதிரி தின்னான ஹேர் வளர ஆரம்பிச்சிருச்சு. அதில் என்ன சேர்த்துருக்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல, அதனால அப்படி கெடுதல் செய்கிற ப்ராடக்ட்டை நான் வந்து ஷோ பண்ணலை. மிஸ்க்ளர் அப்படின்னு சொல்கிற பிராண்டோட 75 ருபீஸ் இந்த ஐப்ரோ பென்சிலோட ப்ரைஸு, ஆனால் உங்களுக்கு ஆஃபரில் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். இதை விட அதிகமான ப்ரைஸில் வருது, இது மாதிரி வரும். இது 115 ருபீஸ் 25 ருபீஸ் ஏதோ நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டு கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். இதில் வந்து ஸ்பூலியெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதனால் இது கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தி. இது வந்து 75 ருபீஸ், சூப்பராக இருக்கும். இதில் வந்து ப்ரஷ்ஷு நார்மலாக சின்ன ஒரு ப்ரஷ்ஷு கொடுத்துருக்குறாங்க, ஆனால் ப்ராடக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப க்ரீமியாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்மஜ்ஜாகி எதுவுமே காணாமல் போகாது, வேர்வை வந்தாலும் உங்களுக்கு ப்ராடக்ட்டு அப்படியே இருக்கும், லாங் லாஸ்டிங்காகட்டும் இருக்கும். இது அப்ளை பண்ணினதுக்கு பிறகு என்னோட ஐப்ரோவில் எப்படி என்னோடய ஹேர் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. இருக்கிற ஹேரை வந்து தின்னாக அது மாதிரி எல்லாம் ஆக செய்யலை, நல்லா இருக்குது. அதனால தான் ரிவ்யூவில் எடுத்துருக்கிறேன், இது நல்லாயிருக்கு. இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ஹிலரி ரோடா அப்படின்னு சொல்கிற பிராண்டோட ஐப்ரோ பென்சில். இது பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும், 115 அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஒரு பக்கம் ஐப்ரோ பென்சில் இருக்கும், ஒரு பக்கத்தில் ஸ்பூலி கொடுத்துருப்பாங்க.
இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபுள் ரேஞ்சாக உங்களுக்கு வாங்க முடியும் ஆஃபரில். ஓகேவா? ரொம்ப கம்மியாக ஒரு 65-80 அந்த ரேஞ்சில் கூட வாங்கிக்கலாம் ஆஃபரை பொறுத்து. இது வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் அதிலெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஷேடோ. ஐஷேடோ பார்த்துக்கிட்டிங்கன்னா என்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து எல்லாம் குறைஞ்சதாக இருந்தாலும் 200க்கு மேலே தான் இருக்குது. ஆனால் நான் இதில் வந்து எடுத்துருக்கிற ப்ராடக்ட்டு ஹிலரி ரோடாவோட ரெண்டு பேலட் இருக்குது. இந்த ரெண்டு பேலட்டும் சேர்த்து நான் 299க்கு வாங்கினேன் ஆஃபரில். ஆனால் ஒரு பேலட்டுன்னு பார்க்குற நேரம் ரொம்ப கம்மியான விலையில் வரும். ஆஃபரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு லாபம். இது மாதிரி ஒரு நல்ல பேலட் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்டு கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும். ஓகேவா? ரொம்ப இதாக வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு ரொம்ப அதிகமான சான்சஸ் உண்டு. அதனால ஓரளவாவது கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக வந்து ப்ராடக்டை வாங்குறது நல்லது. இந்த ஐஷேடோ பேலட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாக வந்து கையில் கலர்ஸ் வந்துக்கும். அழுத்தி தேய்க்க வேண்டாம். சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ப்ராடக்ட். இந்த ஒரு பேலட் இருந்தாலே போதும், உங்களுக்கு ஐ லுக்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த பிங்க் ஷேடை லைட்டாக ப்ளஷுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹைலைட் பண்ணுறதுக்கு இந்த கோல்டு ஷேடெல்லாம் இருக்குது. லைட்டாக, அதாவது எடுத்து இப்படியே அப்ளை பண்ணக்கூடாது. ப்ரஷில் ஏதாவது எடுத்து ப்ரஷை நல்லபடியாக தட்டிக்கிட்டு அதுக்கு பிறகு லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ப்ரஷ்ஷு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிங்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கையில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு ரெண்டு ஃபிங்கரில் வச்சு நல்லபடியாக இப்படி தேய்ச்சிக்கோங்க. நல்லபடியாக தேய்ச்சிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா ஹேண்டில் இருக்கிறத வச்சு இது மாதிரி டப் டப்பாக வச்சுட்டு நல்லபடியாக பிளெண்ட் பண்ணி விடுங்க. சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஐலைனர். ஐலைனர் போட்டால் தான் கண்ணுக்கே வந்து ரொம்ப நல்ல ஒரு லுக்கு வந்து கிடைக்கும். நான் வந்து இதில் அஃபோர்டபுள் ரேஞ்சில் எலைட்டியோட ஐலைனர் எடுத்துருக்கிறேன். எனக்கு அன்னைக்கும் இதான் ஃபேவரெட்டு, இன்றைக்கும் இதான் ஃபேவரெட்டு. இப்போது என்னோடய ஐயில் இந்த ஐலைனர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நல்ல மேட் ஃபினிஷ் சூப்பராக கொடுக்கும். நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டு காஜில் வந்து வாட்டர் லைனில் கொடுத்து ஃபில் பண்ணிப்பேன். அப்போது வந்து பார்க்குறதுக்கு கண் நல்ல கருப்பாக சூப்பராக அழகாக தெரியும். இந்த ஐலைனர் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஆஃபரில் எப்படியும் உங்களுக்கு 65-70 ருபீஸில் இது வாங்கிடலாம். லோக்கல் ஷாப்லேயும் இது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் வந்து என்ஒய் பேயோட ஐலைனர் இருக்குது. இதுவும் வந்து நல்ல கருப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். அஃபோர்டபுள் ரேஞ்ச், 45 ருபீஸுக்கு இதெல்லாம் நீங்கள் வாங்க முடியும் ஆஃபரை பொறுத்து. ஓகேவா? இது கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லிக்விட் ஐலைனர் எல்லாம் வேண்டாம் அப்படின்னா ஸ்கெட்ச் ஐலைனர் யூஸ் பண்ணலாம். ப்ளூ ஹெவனோட ஸ்கெட்ச் ஐலைனர் சூப்பராக இருக்கும். நிறைய மணி கொடுத்து நீங்கள் ஐலைனர் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஐலைனர் பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து டிப்பெல்லாம் பாருங்கள், ரொம்ப ஷார்ப்பாக சூப்பராக இருக்கும். ஓகேவா? ரொம்ப பிளாக்காக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு விங்கெல்லாம் ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 85 ருபீஸுக்கு ஏதோ தான் நான் வாங்குறேன்னு நினைக்கிறேன். நான் ஸ்க்ரீனில் போடுறேன், சரியா? ஆனால் ஆஃபரில் ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு கிடைக்கும் அது. நெக்ஸ்ட்டு வந்து காஜல். ஓகேவா? காஜல் வந்து இப்போ ஐலைனர் ஒரு சிலருக்கு யூஸ் பண்ண விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் காஜல் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதில் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்த்தீங்கன்னா ஹிமாலயாவோட காஜல் 45 ருபீஸ். ஆன்லைனில் வாங்குனீங்கன்னா அதை விட கம்மியான ப்ரைஸில் ஆஃபரில் நீங்கள் வாங்கலாம். இது வந்து கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். ஆனால் ஸ்மஜ் ஆகும். ஓகேவா? கிளையெல்லாம் இறங்கி வரும். ஒரு சிலருக்கு அது மாதிரி இறங்கி வந்தாலும் ஒரு ஸ்மோக்கி எஃபெக்டோட தெரிகிறது ரொம்ப பிடிக்கும். அப்படி உள்ளவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லாக்மியோட இந்த காஜல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அஃபோர்டபுள் ரேஞ்சில் உள்ளது. இதுவும் வந்து ரொம்ப பிளாக்கஸ்ட்டு பிளாக்காக இருக்கும். ஸ்மஜ் ஆகும். ஓகேவா? இன்னொரு ஆப்ஷன் எலைட்டியோட காஜல் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து கோன் ஷேப்பு காஜல் தான் எல்லாம். இந்த ரெண்டுமே கோன் ஷேப்பு காஜல். இது வந்து க்ரையான் ஷேப்பு. இது வந்து ஷார்ப் பண்ணி யூஸ் பண்ணணும். இது கோன் ஷேப்பு காஜல். இந்த காஜலும் வந்து பிளாக்காக இருக்கும். ஆனால் ஸ்மஜ் ஆகுறது அவ்வளோ சீக்கிரம் ஸ்மஜ் ஆகாது, ஆனால் ஸ்மஜ் ஆகும். ஓகேவா? இந்த மூணு காஜலையும் வந்து கம்பேர் பண்ணுற நேரம் கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியை கொடுத்து எரிச்சல் கொடுக்காமல் இருக்கிறது எனக்கு இருந்தது இது தான். ஓகேவா? இதுவும் ஆனால் நல்ல ப்ராடக்ட் தான். இருந்தாலும் கம்பேர் பண்ணுற நேரம் இது பெஸ்ட்டாக தோணுது. நெக்ஸ்ட்டு மஸ்காராக்கு நிறைய அஃபோர்டபுள் ரேஞ்சிலலாம் இருக்குது. 20 ருபீஸ். நான் வந்து மஸ்காரா வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் நல்லதாக ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஷாப்பில் வந்து பார்த்தேன். லோக்கல் ஷாப்பில் 20 ருபீஸுக்கு கூட மஸ்காரா இருக்குது. ஓகேவா? அதை வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அது வந்து கொஞ்சமும் பிக்மெண்டேஷனே இல்லை. ஓகேவா? ஹேண்டில் இது மாதிரி வச்சு பார்க்குற நேரம் கொஞ்சம் வாட்டராக அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணுறதும் ஒன்று, பண்ணாமல் இருக்கிறதும் ஒன்று, அந்த மாதிரி தான் இருக்கும். அது வாங்கி யூஸ் பண்ண விருப்பம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூ ஹெவனோட இந்த மஸ்காரா
அவ்வளோ வால்யூம் எதுவும் கொடுக்காது. இருந்தாலும் ஒரு 2-3 கோட்டு அப்ளை பண்ணுற நேரம் ஓரளவு வால்யூம் வந்து கிடைக்கும். 20 ருபீஸுக்குள்ள ப்ராடக்டை கம்பேர் பண்ணுற நேரம் இது எனக்கு பெட்டராக தோணிச்சுது. இதோட ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான், நீங்கள் ஆஃபரில் கம்மியான ப்ரைஸில் நீங்கள் இதை வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு, ஒரு சிலருக்கு வந்து பிகினராக இருக்கிறீங்க, லிப்ஸ்டிக் வேண்டாம், லிப்பாம் மட்டுமே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளூ ஹெவனோட லிப்பாம் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், நாட்டி லிப்பாம் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப க்ரீமியாக இருக்கும். அது அஃபோர்டபுள் ரேஞ்சில் உள்ள நல்ல ஒரு லிப்பாம், அது லிப்ஸை நல்லபடியாக மாய்ஸ்சர் பண்ணும். ஆனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக மணி செலவு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கொஞ்சம் டிண்டு வேணும் ஆனால் லிப்ஸ்டிக் வேண்டாம், லிப்பாம் மட்டுமே இருக்கணும் ஆனால் நல்லா டிண்டு இருக்கணும் அப்படின்னா, இது மாதிரி மேபிளினோட ஆலியா லவ்ஸ் NY அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, லிமிட்டெட் எடிஷன் மேபிளினோடது. ஓகேவா, ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப லிப்ஸை வந்து மாய்ஸ்சரைசிங் பண்ணும், லிப்ஸில் நல்ல ஒரு டிண்டை கொடுக்கும். இதோட ஃபினிஷிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு க்ளாஸி லிப்ஸ்டிக் போட்டது மாதிரி கரெக்டாக அந்த ஃபினிஷை வந்து கொடுக்கும். இதில் வந்து கலர் ரேஞ்சஸ் இருக்குது, டார்க்கு கலருன்னு சொல்கிறது வைன் கலர், ரெட் கலர் இருக்குது, பீச் கலரெல்லாம் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சது மாதிரி உள்ளதை நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லிப் க்ரையான் வந்து ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது பிகினராக இருக்கிறீங்கன்னா லிப் க்ரையான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பெலா வோஸ்டியோட லிப் க்ரையான் லிப்ஸை வந்து டார்க் ஆக்கல, அதனால தான் நான் வந்து இதை எடுத்தேன். பெலா வோஸ்டியோட லிப் க்ரையானில் லிப்ஸோட கலருக்கு ஏற்றபடி ரொம்ப நூடு கலர் எல்லாமே நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது. ஆஃபரில் ஒரு சில நேரங்களில் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக உள்ள ப்ராடக்ட்டு இந்த ப்ராடக்ட்டு. உங்களுக்கு க்ளாஸி ஃபினிஷோட ஒரு லிப்ஸ்டிக் வேணும் அப்படின்னா இது மாதிரி ப்ளூ ஹெவனோட லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது வந்து லிப்ஸில் அப்ளை பண்ணியிருக்கிறது இந்த ஷேடு. ஏற்கனவே ஒரு ஷேடு அப்ளை பண்ணிக்கிட்டு மேலே அப்ளை பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், சூப்பரான நல்ல ஒரு பிங்க் ஷேடு, சூப்பராக இருக்கும். ஆனால் ட்ரை ஆகாது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அழிச்சு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு அப்படியே வந்துக்கும். ஆனால் லிக்விட் லிப்ஸ்டிக் ஃபார்மில் வருது. இதோட ப்ரைஸு ஒரிஜினல் ப்ரைஸு 105 ரூபா, ஆனால் ஆஃபரில் ரொம்ப ரொம்ப சீப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கு. லிப் டின்ட்டெல்லாம் நிறைய மணி கொடுத்து வாங்குறீங்களா, ஒரு 450 ருபீஸுக்கெல்லாம், அதை விட இந்த ப்ளூ ஹெவனில் உள்ளது ரொம்ப சூப்பராக இருக்குது, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு லிப் டின்ட் மாதிரி வேணும் அப்படின்னா லைட்டாக வந்து லிப்ஸுக்கு உள்பக்கத்தில் வச்சு அப்படி டப் டப்பாக பண்ணி விட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். சீக்லேயே வந்து லைட்டாக 2 ட்ராப்பு வச்சு இப்படி தட்டி தட்டி விட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இந்த ஷேடோட நம்பரு LC ஒரு ஹைஃபன் கொடுத்துருக்காங்க, 01. ஓகேவா, நெட் வால்யூம் 6 ml ப்ராடக்ட் இருக்குது. இது நல்லாயிருக்கும், சூப்பர் ப்ராடக்ட். உங்களுக்கு புல்லட் லிப்ஸ்டிக் டைப்பாக இருக்கணும், ட்ரான்ஸ்ஃபரும் ஆகக்கூடாது, நல்ல ஒரு கலரும் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே ப்ளூ ஹெவனோட காசிப் மேட் லிப்ஸ்டிக் இருக்குது. இது வந்து சூப்பராக இருக்கும், ரொம்ப ஒரு பிக்மெண்டேஷன் உள்ள ஒரு லிப்ஸ்டிக். இது பாருங்கள், இது கலர், இந்த கலர் ரொம்ப நல்ல ஒரு பிக்மெண்டேஷன் கிடைக்கும், சூப்பராக இருக்கும். மேட்டு ஃபினிஷை வந்து கொடுக்கும். நிறைய நேரம் ஆனதுக்கு பிறகு இந்த லிப்ஸ்டிக் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, லிப்ஸில் அப்படியே இருக்கும், ஸ்டெயினே அப்படியே லிப்ஸில் வந்து விட்டுக்கும், நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து லிக்விட் லிப்ஸ்டிக்கில் வேணும், ஃபெதர் டச் மாதிரி லைட்டு வெயிட்டாக ஃபுல் கவரேஜ் கொடுக்காமல் இருந்தாலும் சரி நல்ல ஒரு ஃபினிஷிங்கை கொடுக்குற லிப்ஸ்டிக் வேணும்னா அதே ப்ளூ ஹெவன் ப்ராண்டில் இந்த லிப்ஸ்டிக் இருக்குது, லிக்விட் லிப்ஸ்டிக். இது வந்து வாட்டர் ஃபார்மில் இருக்கும். லிப் டின்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணலாம். லிப் டின்ட்டுக்குள்ள ஃபார்முலா மாதிரி நல்ல ரொம்ப வாட்டரியாக இருக்கும். இந்த ஷேடு பக்கா ஷேடு பாருங்கள், ஷேட் நம்பர் 11. இது மாவி பிங்க் மாதிரி வரும், ரொம்ப சூப்பரான நேச்சுரலாக லிப்ஸை காட்டுறதுக்குள்ள நல்ல ஒரு நூடு ஷேடு தான் இது. ஷேட் நம்பர் 11 என்னோட ஃபேவரட்டான ஒரு கலரு, ரொம்ப பிடிக்கும். அதாவது லைட்டாக பிங்க் டோனாக காட்டும் ஆனால் நல்லாயிருக்கும், மேட்டு ஃபினிஷை கொடுக்கும், ட்ரான்ஸ்ஃபர் எதுவுமே ஆகாது, சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வேறே நிறைய கலர்ஸ் இருக்குது, ரெட் கலர் இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. இருந்தாலும் எனக்கு இது வந்து ரொம்ப ஃபேவரெட்டு, ஷேட் நம்பர் 11 ரொம்ப நல்லாயிருக்கும். நூடு கலர் லைட்டாக வந்து பிங்கு டோன் இருக்கிற நூடு கலர் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த கலர் வாங்கி யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸு 105 ரூபா, ஆனால் ஆஃபரில் ரீசெண்டாக நான் பார்த்தேன் 65 ருபீஸு கொடுத்தாங்க. ஓகேவா, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். லிப்பாமுக்கு இன்னொரு நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்குது, சொல்ல மறந்துட்டேன். இந்த வேசலின் யூஸ் பண்ணலாம். அதாவது இதில் எந்த கலர்ஸும் வந்து சேர்த்துருக்க மாட்டாங்க, எந்த கெமிக்கலும் இல்லை, பியூரான பெட்ரோலியம் ஜெல்லி. இது சூப்பராக இருக்கும், லிப்ஸை நல்லா மாய்ஸ்சரைசிங் பண்ணும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா, என்னோடய குழந்தைக்கு வந்து லிப்ஸு ரொம்ப ரொம்ப ட்ரை, டூ ட்ரைனா அப்படி ஒரு ட்ரை பாருங்கள். எந்த லிப் பாம் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டாலும்
குழந்தைக்கு வந்து அது லிப் பாம் வந்து கொஞ்ச நேரத்தில் ஃபேட் ஆகும், லிப்ஸு வந்து கிராக் ஆகுறது ரொம்ப பிரச்சனை ஆகும். அப்புறமா வந்து குழந்தைக்கு இப்போது வந்து வேஸ்லின் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பரவாயில்ல ஓகேவா, ரொம்ப நல்லா மாய்ஸ்சர் பண்ணுது லிப்ஸு, அவளுக்கும் பிடிச்சிருக்கு. இதுதான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு லிப் பாமாக யூஸ் பண்ணலாம். 5 ருபீஸுக்கு உங்களுக்கு சின்ன டப்பா உங்களுக்கு கிடைக்கும், 10 ருபீஸ், 35 ருபீஸுக்கு இது கிடைக்கும். இவ்வளோ பெரிய டப்பா 5 ருபீஸுக்கு வாங்குறதே உங்களுக்கு 1 மந்த்துக்கு மேலே நிறைய நாள் வரும், அதுவே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அஃபோர்டபுள் ரேஞ்சில் லிப் பாம் அது இது இருக்குது. நெக்ஸ்ட்டு மேக்கப் ப்ராடக்ட்டு அவ்வளோ வச்சுப்போம். இது வந்து 300 ருபீஸுக்குள்ளே கொண்டு வர வேண்டாம், ஜஸ்ட் வந்து என்னோடய ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி சொல்கிறேன். சரி, இன்னும் வந்து நமக்கு வந்து இப்போ மேக்கப்புன்னு சொல்கிறது ஃபேஸுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட ஹேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு சீரம் வேணும் அப்படின்னா இந்த லிவானோட சின்னதாக உள்ள இந்த சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீரம் வந்து கொஞ்சம் வாட்ரியாக இருக்கும், ஹேரை வந்து அவ்வளோ டேமேஜ் பண்ணலை. அதாவது நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா ஹேர் வந்து கொஞ்சம் ரஃப் ஆகும். ஆனால் இந்த சீரம் யூஸ் பண்ணால் அந்தளவு எல்லாம் டேமேஜ் இல்லை. ஆனால் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். தேவைப்படுற நேரம் யூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ குட்டியாக சின்னதாக வந்து இருக்குது. இதோட ப்ரைஸு 60 ருபீஸ், ஆனால் ஆஃபரில் உங்களுக்கு 40 ருபீஸுக்கே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வியர்வைனால ஸ்மெல்லு வந்துச்சு அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள முகம் சுளிக்க வைக்கும் ஓகேவா. அதனால் கண்டிப்பாக ஒரு டியோடரண்ட் யூஸ் பண்ணுங்கள். அண்டர் ஆர்ம் ரோலராக இருக்கிறது நல்லது. எல்லா ரோலரும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய பிராண்டோடதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருக்குறேன், எனக்கான எல்லாமே சூட்டானது கிடையாது. ஃபைனலில் இந்த நிவ்யாவோட ரோலான் சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். இது மாதிரி வாட்டர் மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும் ஓகேவா. இந்த மாதிரி உள்ள டியோடரண்ட்டு நிவ்யாவில் சூப்பராக இருக்கும். இது 25 ml, இதோட ப்ரைஸு 99 ருபீஸ், ஆஃபரில் ரொம்ப கம்மியாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ரோலான் வந்து 1 மந்த்துக்கு மேலே வரும். நீங்கள் பாத் எடுத்ததுக்கு அப்புறமா அண்டராமல் நல்லபடியாக வாட்டர்லாம் தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு உடனே இதை வந்து ரோல் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும் பாருங்கள். ரொம்ப நல்ல ரோலான் இது, பேட் ஸ்மெல்லே வராது ஓகேவா. உங்களுக்கு எவ்வளோ ஹெவியாக ஸ்மெல்லு வேர்வை ஸ்மெல்லு வரவங்களாக இருந்தாலும் இது வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் காலேஜ் படிக்கிற நேரமே நான் வந்து நிவ்யாவில் உள்ள அந்த ஸ்ப்ரே பண்ணிக்கிற டியோடரண்ட் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறமா அந்த ரோலான் வந்து ட்ரை பண்ணுற நேரம் இந்த வாட்டர் மாதிரி இருக்கிற கலரில் உள்ளது. இது வந்து ஃப்ரெஷ் நேச்சுரல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க, சூப்பராக இருக்கும், நல்ல ப்ரொடெக்ஷன் கிடைக்கும், எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது ஓகேவா. நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும், இது வாங்கி யூஸ் பண்ணலாம். இது மெயினாக வந்து ஒர்க்குக்கு போகிறவங்க எல்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போகிறது அப்புறமா நல்லா ஸ்வெட்டிங் ஆகும், உங்களுக்கெல்லாம் இது மாதிரி உள்ள ரோலான் பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா. அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து பாடி ஸ்ப்ரே ஏதாவது வேணும் அப்படின்னு, நிறைய பாடி ஸ்ப்ரே வந்து லோக்கல் ஷாப்பில் நிறைய கிடைக்கும், அதில் நல்ல ஒரு ஸ்மெல் உள்ளது மாதிரி உள்ளது யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளவுதான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியோட ப்ராடக்ட்டை நான் வந்து ஷோ பண்ணியிருக்கிறேன். என்கிட்ட இருக்கிறல 300 ருபீஸுக்கு ஆஃபர் எல்லாம் சேர்த்து அப்படி ஒரு பண்டிலாக வச்சுருக்கிறேன் ஓகேவா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.